என்னால் எப்பவும் இதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சுனைனா அவங்க சமீபத்தில் நிச்சயதார்த்தம் செய்த யூடியூபர் காலித் அவருடைய மனைவி ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. என்னாச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க சுனைனா அவங்களும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு வெப்சீரிஸ் நடித்தாங்க, அது நல்லாவே வரவேற்பு பெற்றிருந்துச்சு. சொல்ல போனால் மறுபடியும் இவங்க படங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்க நிலையில திடீர்னு இவங்களுக்கும் பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் 6 மாதத்துக்கு முன்னாடிதான் அவருக்கு விவாகரத்தானதும் இப்ப தெரிய வந்திருக்கு. அவருடைய முதல் மனைவி அவங்களும் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க சமீபத்திய பேட்டியில. சுனைனா அவங்க இப்பதான் மறுபடியும் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. சொல்ல போனா காதலில் விழுந்தேன் இந்த படத்துல நகுல் அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. இவங்க நடிச்ச முதல் படத்திலேயே இவங்களுக்கு நல்ல வரவேற்பு. அடுத்து தொடர்ந்து மறுபடியும் அவர் கூடவே மாசிலாமணி படத்துல நடிச்சாங்க. தொடர்ந்து வம்சம் படம் இப்படி நிறைய படத்துல நடிச்சு நல்ல வரவேற்ப பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்கள சினிமாவில காணல. இப்ப மறுபடியும் சினிமாவில ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கடைசியா நடிச்ச ரிஷி அப்படிங்கிற வெப்சீரிஸ் கூட இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்திருந்துச்சு. இந்த நிலையில சுனைனா அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இவங்க June 5 இந்த விஷயத்த சொன்னாங்க. June 25 காலி தவிர அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல அவருக்கு நிச்சயதார்த்தமானதை உறுதி பண்ணியிருந்தாரு. ஆனா சுனைனா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லல. ஆனா சுனைனா அவங்களுடைய ஒவ்வொரு புகைப்படத்திலயுமே இவர் வந்து லைக் பண்றது கமெண்ட் பண்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதை வச்சுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னு உறுதியா எல்லாரும் சொன்னாங்க. சொல்ல போனா அவரோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்ட அந்த கைவிரல்ல பாத்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் இருந்துச்சு. அதே மோதிரத்தை தான் சுனைனா அவங்களும் போட்டிருக்காங்க. அதனால இவங்க தான் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு உறுதியை பண்ணிட்டாங்க எல்லாருமே. இந்த நிலையில இந்த செய்தி அப்ப வெளியான சமயத்திலேயே காலித் அவருடைய மனைவி வந்து ரொம்ப கோபமா வீடியோல வந்துட்டு முகத்தை வச்சு சொல்ல போனா அவங்களுடைய செல்போனே உடைக்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னுமே காலித் அவர் மேல இருக்க காதல் குறையல அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல பேசின அவங்க ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, காலித் அவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம். அதாவது என்னோட குடும்பத்தை சார்ந்து நான் முதல்ல இருந்தேன், இரண்டாவதா என்னோட வாழ்க்கையில காலித் அவரை நம்பிதான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பிரிவுக்கு அப்புறமா இப்ப நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சலாமா அவங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, காலித் அவர் வந்து என் குடும்பத்தோட ரொம்பவே இன்னுமே வந்துட்டு பிரியாம இருக்காரு. அதாவது மனதளவுல அவரை நாங்க இன்னுமே வேற ஒருத்தரா பிரிச்சு பார்க்கல. அவருக்கு ஏதாவது இன்பம் துன்பம் ஏதாவது பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அது எங்களுக்கும் தான். அது ஆத்மார்த்தமா எனக்குள்ள இன்னுமே அப்படியே இருக்கு. ஏன்னா அவரோட இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததுனால எனக்கு இன்னுமே அந்த அன்பு பாசம் குறையல. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதை தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணீரோட அழுது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. சில மனிதர்களை என்னோட வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது, இருந்தாலும் சில பேரை நான் மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சுனைனா அவங்களோட இந்த காதல் எப்படி உருவாச்சு, முதல் மனைவிய காலித்து அவர் பிரிஞ்சாரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கு சுனைனா அவங்க ஏதாச்சும் பதில் கொடுப்பாங்களான்னு பாக்கலாம். பொதுவாவே ஒரு செய்தி கிடைச்சாலே அது ரொம்ப அதிகமா பேசுவாங்க. இப்ப இது சமூக வலைதளத்துல அதிகமா பேசுற விஷயமா இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.